ஒரு பாஸ்டருடைய வீட்டை பிரதிஷ்டப்பட போயிருந்தேன். அவர் ரொம்ப என்னை ஆசைப்பட்டு கூப்பிட்டதுனால போயிருந்தேன். இது நடந்தது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது போயிட்டேன், நானும் என் கூட ஒரு 3-4 பேர் போயிருந்தோம். அப்போது அந்த பாஸ்டர் சொன்னார், ஒரு பாஸ்டர் வர வேண்டியிருக்கு, ஒரு நிமிஷம் பாஸ்டர், வந்தோடனே பண்ணிடலாம் பாஸ்டர், நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பாஸ்டர் வந்தார். வெள்ளை வெள்ளை சஃபாரி ஃபுல் ஹேண்டு, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை முடி, அப்படியே அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி க்ளோரியாக இருந்தார். ஆளை பார்த்தாலே ரொம்ப மகிமையாக இருந்துச்சு. அப்படி வந்தார், சோத்திரம் பாஸ்டர்ன்ட்டு, நான் கார்த்திக் கமாலியல் அப்படின்னா என்னென்ன பிடிச்சிட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், உங்களை பற்றி தான் கேள்விப்பட்டுட்டே இருந்தேன், அங்கங்கே உங்கள் பிரசங்கத்தை தான் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஏற்கனவே காலு நிற்காதுல்ல, இப்படி சொல்லிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உடனே சரி பாஸ்டர் ஓகே, அவர் உட்காந்தோம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அந்த பாஸ்டர் வந்து, வாங்க வீட்டை பிரதிஷ்டை பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். அந்த பாஸ்டர் நான் பேசிட்டு எழும்பணுமா, அந்த பாஸ்டர் என் ரெண்டு கையை வச்சு என் ரெண்டு ஷோல்டரில் இப்படி பிடிச்சார். பிடிச்சிட்டு சொன்னார், கமாலியல் பிரதர், சொல்லுங்கள் பாஸ்டர், உங்களை பயன்படுத்துகிறார், நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காண்டி. சரி பாஸ்டர், ஆனால் அதிகாலை ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னார். என்ன ஜெபம்? அதிகாலை ஜெபத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. சரி பாஸ்டர், என்ன டயர்டானாலும் விழுந்து புரண்டு உருண்டாவது ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. அப்போ என் மனசுக்குள்ளே எனக்கு உள்ளே ஓடுது, நான் தான் 4:30 எழும்பிடுறேனே. எப்படி? நான் தான் 4:30 எழும்பி வேலை ஜெபம் பண்ணுறேனே அப்படின்னு உள்ளே பேசுகிறேன், ஆனால் வெளியே சொல்லலை. உடனே அவர் உடனே சொன்னார், சரி பாஸ்டர், ஜெபிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு போயாச்சு. கட் பண்ணேன் நான், ஜெபம் பண்ணோம், உள்ளே போனோம், பாட்டு ஆராதனை ஒவ்வொரு ரூமையாக பிரதிஷ்டை பண்ணோம், நான் பிரசங்கம், அவர் ஆசீர்வாதம், சாப்பிட்டோம், எல்லாம் பேசினோம், கிஃப்டை கொடுத்தோம், கிளம்புனே. திருப்பி அந்த பாஸ்டர் வந்து ரெண்டு ஷோல்டரை பிடிச்சிட்டு, கமாலியல் பிரதர், கர்த்தர் உங்களை இன்னும் பயன்படுத்துவா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், தேங்க்யூ பாஸ்டர் அப்படி பிடிச்சிட்டு, அதிகாலை ஜெபத்தை விட்டுறாதீங்க அப்படின்னார். இப்போ நான் மனசுக்குள்ள இல்லை, வாந்தி எடுத்துட்டேன். அவர்கிட்ட வாயை திறந்து, பாஸ்டர் நான் 4 மணிக்கு எழும்பிடுவேன் பாஸ்டர், நான் 4:30 எழும்பிடுவேன் பாஸ்டர் அப்படின்னு நம்ம அருமை பெருமைகளை அடித்து விடுகிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. நேர கல்லடை குறிச்சிலேருந்து கிளம்புனேன், நேர தூத்துக்குடிக்கு வந்தேன், சர்ச்சைக்கு வந்தேன், ஜோம் பண்ணேன், கொஞ்சம் வேலை இருந்து முடித்தேன், தூத்து வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், படுத்தேன், காலையில் எழும்பினேன் 6 மணி. எத்தனை மணி? நான் உடனே என்கிட்ட பேசுகிறேன், நான் நேற்று ரொம்ப ஊழியம், டயர்டு, ட்ராவலு, ஸோ படுத்துட்ட தம்பி, நோ ப்ராப்ளம் கமாலியல், டுமாரோ வி வில் மீட், பார்த்துக்கலாம். உடனே பேப்பரம் போனேன், வழக்கப்படி சர்ச்சில் போய் ஜபம் பண்ணுறது அதெல்லாம் போச்சு, எல்லாம் ப்ரேயர் நடத்தின முடிச்சேன், திருப்பி வந்தோம், படுத்தோம், மை காட், அல்லேலூயா. 7 மணி, அடுத்த நாள் 7 மணி, எனக்கு ஆத்தாடி ஏதோ சம்திங் நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது இல்லைப்பா. பார்த்தேன், இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதான், ஏதோ நடக்குன்னு எடு செல்ல பைய அலாரத்தை பார்த்துருவோம் இன்னைக்கு. நானும் அலாரமா, 3:45 ஒன்று வச்சேன் பாருங்க, 4 மணிக்கு ஒன்று, 4:30 ஒன்று, 4:30 ஒன்று, 4:45 ஒன்று, 5 மணிக்கு ஒன்று. இங்கே என்ன போல பல பேர் வச்சுருப்பீங்க போல இருக்க, பல பேர் முகம் அப்படி பளிச்சு பளிச்சுன்னு தெரியுது. தோத்திரம், 5:30 ஒன்று, 5:30 ஒன்று, விடாமல் 3:45 ஆரம்பித்த அலாரம் 5:30 நான் வைத்தேன். விடலையே காமன் நேரத்துக்கு ஒரு முறை அலாரம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உலகத்திலேயே நம்ம வீட்டில் கரண்டு போச்சுன்னா, கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கிற இடம் தெரியுமா தெரியாதா? ஆனாலும் கரண்ட் போனாலும் அப்படி தான் நடப்போம், கரெக்டாக, எந்த இடத்துல இருந்தாலும் அப்படி இருக்கிற இடம் நமக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவரே தோத்திரம், இப்போ இன்வெர்டர் வந்துட்டு டக்குன்னு இன்னொரு லைட் எரிஞ்சிருது. முந்தையெல்லாம் கரண்ட் போயிட்டால் அந்த சமயக்கட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம படுற பாடெல்லாம் பெரும்பாடாக இருக்கும், ரபா 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 ரபான்னு அந்நிய பாஷை பேசிகிட்டே போன காலம்லாம் உண்டு. இல்லை நம்ம வீடே நமக்கு தெரியும். ஆனால் இந்த தூங்கிட்டே கண்ணை மூடிட்டே நம்மளால் ஒரு காரியம் செய்ய முடியும் என்றால்,
அது எழும்பி அலாரத்தை ஆஃப் பண்ணுகிறது தான். எனக்கு இங்கே பாருங்க, மூணாவது நாள் விடுவேணா நான் வச்சேன் அலாரம். ஹல்லேலூயா, எழும்பினேன் பாருங்க 8:30 கழுத 3:45 ஆரம்பிச்சு அவ்வளவு அலாரத்தையும் ஆஃப் பண்ணியிருக்கேன் என் சொந்த கையால். என் வீட்டுக்காரையும் பார்த்து என்ன இவர் எலும்பி எலும்பி ஆஃப் பண்ணிட்டே இருக்காரு. என் வீட்டுக்காரி வேற, ஏன்பா இப்படி எலும்பி எலும்பி ஆஃப் பண்ணிட்டே இருந்தீங்க காலையில கேட்க ஆடாப்பா இவ்வளவு நைட்டாவது என்ன எழுப்பி விட்டுருக்கலாம். நானு ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படின்னு இருந்தோம், நினைச்சேன் தேவ மனுஷன் என்னை பார்த்து ஏர்லி மார்னிங் ப்ரேயரை விட்டுறாதீங்க விசுவாச திட்டம் போடுறான் அவர் எச்சரிக்கிறாரு, நான் அதை எடுத்துக்கொள்ளாம நம்ம தான் ஜோம் பண்ணுறோம்ல, வாயை திறந்து வாய்ப்பு கொடுத்து வாராசா வான்னு உள்ள எழுத்து. உங்களுக்கு கதை தெரியாது, நியர்லி 25 days ஏர்லி மார்னிங் எழும்புறதுக்கு போராடினேன். போராடி போராடி உபவாசம் பண்ணி ஜபிச்சு உருண்டு பரண்டு ஜெயம் பெற்று கத்தர் ஜபிக்க எனக்கு கிருபை தந்தா. ஆமென். இங்க பாருங்க, வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் வாய்ப்பை கொடுத்தீங்க, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறும் போது பிசாசு தடை பண்ண வருவான், ஜபத்துல தடைய கொண்டு வருவான், உபாசத்துல தடைய கொண்டு வருவான், ஊழியத்துல தடைய கொண்டு வருவான். இன்னொரு சர்ச்சை ஆரம்பிச்சிடலாம் போது ஒரு தடையை வரும், எங்கேயாருந்து பிசாசு எழும்புவான். எழுப்புதலுக்காக நீங்க முன்னேறி வைக்கும் போது பிசாசு வந்து நிற்பான். நான் எப்பெல்லாம் பார்த்துருக்கேன், எப்பெல்லாம் இந்த 12 hours ப்ரேயர் நடத்தி முடிக்கிறனோ, சிட்டி ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறனோ, அடுத்த லெவலுக்கு என்னை கர்த்தர் கொண்டு போகும்போது நினைப்பேன்.